சகல விஷயங்களுமே உங்களோட பேர் அங்கே பதிவு செய்யப்பட்டிருந்தா அங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால், உங்களோட பேர் அங்கே பதிவு செய்யப்படலைன்னு சொன்னால், அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எந்த ஒரு வழிமுறைக்குள்ளே நீங்கள் பதிவு செய்ய போகிறீங்கன்றதை முதல்ல செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் முதன் முதலாக பதிவு செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், கீழே வந்து வழிமுறைகள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது தானே. ஒரு மாதிரி கடைசியில் இந்த வருஷம் எப்படியாவது தேர்தல் நடந்து முடிஞ்சிருமன்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஓரளவுக்கு இந்த வருஷம் செப்டம்பர் இல்லாட்டி அக்டோபரில் தேர்தல் நடந்துருமன்ற மாதிரி தான் இப்போ சொல்லப்பட்டுருக்குது. அதாவது இளைஞனுடைய தேர்தல்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்ட சில செயற்பாடுகள், அதே மாதிரி அரசாங்கத்தால் சொல்லப்படுற சில சம்பவங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஓகே இந்த வருஷம் வந்து எப்படியாவது இந்த எலெக்ஷனை முடிச்சிடலாம்னு சொல்லி எல்லா பக்கத்தாலுமே பேசப்பட்டு கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில் வந்து இப்போ என்ன ஆகியிருக்குன்னு சொன்னால், இளைஞனுடைய தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அந்த வாக்கு செலுத்துறதுக்காக, இலங்கைக்குள்ளே 12 வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தராக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்கான தகுதி இருக்குது. அந்த வாக்கை நீங்கள் செலுத்தணும்னு சொன்னால், தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய வாக்காளர் பதிவிடாப்பு ஓட்டர் லிஸ்ட் இருக்குது தானே, அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய பெயர் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் அந்த வாக்கை செலுத்த முடியும். அந்த பெயர் வந்து இன்னுமே அந்த வாக்காளர் பதிவிடாப்பில் நீங்கள் சேர்க்கலைன்னு சொன்னால், மே மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் டெட்லைன், முடிவு திகதி கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு முதல் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அந்த பேரை சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி இளைஞனுடைய அரசாங்கத்தால் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் இப்போ ஒரு விடயம் வந்து சொல்லப்பட்டிருக்குது. சிலவில் நீங்கள் உங்களோட என்ஐசி நம்பரை மாற்றினதால உங்களோட பேர் வந்து சிலவில் நீக்கப்பட்டிருக்கலாம், திரும்பவும் ஆட் பண்ண வேண்டி வந்திருக்கும், இல்லாடி வேறு வேறு ஏதாவது காரணங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு தானே. நீங்கள் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்க்கணும். அப்படி ஏதாவது காரணங்களால் இல்லாட்டி 12 வயசுக்கு மேற்பட்ட இப்போ தான் நீங்கள் 12 வயசை கடந்திருக்கீங்கன்னு சொன்னால், நீங்கள் உடனடியாக போய் அதை வந்து பதிவு செய்து கொள்ளணும். ஸோ அந்த மாதிரி காரணங்களால் உங்களோட பேர் நீக்கப்படுமா இருந்தால் திரும்பவும் சேர்க்கறதுக்காக இந்த ஒரு முடிவு திகதி இப்போ இளைஞனுடைய தேர்தல்கள் ஆணைக்குழுவால் கொடுக்கப்பட்டிருக்குது. இதை வந்து நீங்கள் பிரதானமாக 2 விதத்தில் உங்களோட பேரை வந்து சேர்த்துக்கொள்ள முடியும். ஒன்று, நீங்கள் ஃபிசிக்கலாக நேரடியாக அந்தந்த ஆஃபீஸுக்கு போய் சேர்த்துக்கொள்ள முடியும். ரெண்டாவது, இப்போ ஆன்லைன்லேயே நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள முடியும், உங்களோட ஃபோன்லேயே வந்து பண்ணிக்கொள்ள முடியும். அது ரெண்டையும் தான் என்னன்றதை விளக்கமாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம்ன்றதை முதல்ல இருந்தே நான் தெளிவாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வி கே கரிகாலன். அதுக்கு முதல் நீங்கள் யாராவது சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஓல்ட் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே அப்டேட்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கிட்டு சொன்னால், இன்ஸ்டாகிராமில் போய் வி கே கரிகாலன் சர்ச் பண்ணிக்கிட்டு சொன்னால் அந்த ப்ரொஃபைல் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் எல்லா இடத்துலையுமே முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. ஏன்னு சொன்னால் நிறைய பேர் இன்னுமே அதை சேர்க்காமல் இருப்பார்கள், அவர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணிருங்க. ஓகே, முதலாவது வழி என்னன்னு சொன்னால், நீங்கள் ஃபிசிக்கலாக நேரடியாக போய் உங்களுடைய கிராம சேவகர் அலுவலகத்துக்கோ இல்லாட்டி தேர்தல்கள் திணைக்களத்துக்கோ நேரடியாக போய் அதை கேட்டு உங்களோட பேர் அங்கே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து, அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றி நீங்கள் ஒரு விதத்தில் உங்களோட பேரை வந்து அதில் இணைச்சு கொள்ளலாம். ரெண்டாவது வழி என்னன்னு சொன்னால், நீங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய வெப்சைட்டுக்கு உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக ஆன்லைனில் நீங்கள் உங்களினுடைய அந்த பேரை வந்து இணைச்சு கொள்ள முடியும். அதைத்தான் இப்போ நாங்கள் ஃபுல்லாக A to Z பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இங்கே ஃபோனில் பண்ண போகிறேன், அது சைட்டில் வந்து உங்களுக்கு டெமோவாக ஷோ ஆகும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தொடர்ச்சியாக அதை மாதிரியே ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ஓகே, உங்களோட கையில் வந்து எல்லா கையிலுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது தானே. ஸ்மார்ட் ஃபோனில் போய் நீங்கள் வந்து கூகுள் போய்க்கொள்ளுங்க. கூகுளில் போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெப்சைட் ஒன்று வரும். அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். எல்லாருமே நல்ல வடிவாக இந்த இன்டர்ஃபேஸை பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் இலங்கையினுடைய தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய ஒரு ஒஃபிஷியலான வெப்சைட். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணும்போது இதே தான் வருதான்றதை 1-2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே முதல்ல 3 மொழியுமே இருக்கும். சிங்களம் இருக்கும், தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். இதில் வந்து நாங்கள் தமிழை கொடுத்து உள்ளே போய் கொள்வோம். உள்ளே போனீங்கன்னு சொன்னால் முதல்ல எங்களுடைய இணையதளம், தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குன்றிருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இசேவைகள், அதாவது நீங்கள் இப்போ நாங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறது, அதுக்குள்ளே வந்து தேர்தல் டாப்பின் தகவல்கள், நிகழ்நிலை பதிவுகள் உள்ளடங்களாக அனைத்து இசேவைகள் இருக்கும். அதுக்குள்ளே வரைவு 2024 தேர்னோர் பதிவு விவரம் வரைவுன்னு சொல்லி ஒரு 3 ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் ரெண்டாவதாக இருக்கிற அணுகல்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது தானே, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் உள்ளே போய் தமிழில் கொடுத்துக்கொள்ளுங்க, சிங்களத்தில் தான் வரும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் தமிழில் மாற்றுறீங்கன்னு சொன்னால் இசேவைகள் தேர்தல் ஆணையம். ஓகே, அதுக்குள்ளே வந்து முதலாவதாக பாருங்கள், நிகழ்நிலையினூடாக பதிவு செய்தல் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது தானே,
அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல ஏற்கனவே உங்களுக்கு இதில் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் சைன் இன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் சைனப் பண்ணிக்கணும். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சைன் அப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது தானே, அந்த சைனப்பை கொடுத்து உள்ளே போனீங்கன்னு சொன்னால் முதல்ல உங்களோட என்ஐசி தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்ததாக வந்து உங்களோட ஃபோன் நம்பர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பேர், இப்போ நீங்கள் 18 வயசுக்கு மேலே ஒரு மாணவனாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேர் தான் கொடுக்கணும், உங்களோட பேரை வந்து அங்கே கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நான் வந்து எந்த பேரை கொடுக்குறேன், கரிகாலன். ஓகே, பேரை கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து இமெயில் அட்ரஸ். உங்களோட நீங்கள் ஒர்க் ஆகிற இமெயில் அட்ரஸ் கொடுங்க. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த ஓடிபி நம்பர்ஸ் எவ்வளோ வரும், ஸோ அதனால் உங்களோட இமெயில் அட்ரஸ் ஒர்க் ஆகக்கூடியதாக கொடுங்க. ஓகே, வி கே கரிகாலன் ஒஃபிஷியல் அட் ஜிமெயில் டாட் காம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து பாஸ்வேர்ட். உங்களோட பாஸ்வேர்ட் வந்து அது சிலவேல உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும், அதை வந்து நீங்கள் கொடுக்காதீங்க, நீங்களாக ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஓகே, இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ்ன்னு இருக்கும், ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு கீழே ஐ என்னோட ரோபோட்டுன்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சைன் அப் பண்ணுறது தானே, அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர், நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க தானே, அந்த ஃபோன் நம்பருக்கு எலெக்ஷன் கமிஷனால் வந்து ஒரு ஓடிபி நம்பர் வரும், அந்த ஓடிபி நம்பரை இங்கே வந்து இன்புட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே டன். அதுக்கு கீழே திரும்பவும் வந்து ஐம் நோட்ட ரோபோட்டை வந்து கிளிக் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ உங்களோட மேலே யூசர் நேம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகியிருக்கும். அதுக்கு கீழே வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க தானே பாஸ்வேர்ட், அந்த பாஸ்வேர்டை வந்து இப்போ இன்புட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களினுடைய A2Z, நீங்கள் அந்த தேர்தல் திணைக்களத்தில் உங்களோட பேர் பதிவு செய்யப்பட்டிருந்தா அவ்வளவு டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும். உங்களோட பேர், உங்களோட தேசிய அடையாள அட்டை இலக்கம், பிறந்த திகதி, வருடம், நிர்வாக மாவட்டம், தேர்தல் மாவட்டம், வாக்கெடுப்பு பிரிவு, கிராமம்னு சொல்லி சகல விஷயங்களுமே உங்களோட பேர் அங்கே பதிவு செய்யப்பட்டிருந்தா அங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால், உங்களோட பேர் அங்கே பதிவு செய்யப்படையலன்னு சொன்னால் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இது வந்து எந்த பேர் அங்கே இருக்கிறபடியாக எனக்கு வந்து இது எல்லாமே ஷோ ஆகுது. அப்படி இல்லையன்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து புதுசாக பதிவு செய்கிறதுக்கான முழுமையான அந்த தகவல்கள் வழிமுறைகளும் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதுக்குள்ளே வந்து முதலாவதாக பாருங்கள், அந்த இளம் பிரஜைகளை பதிவு செய்தல், அதே மாதிரி முதன்முறையாக பதிவு செய்ய விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஷயம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களில் வந்து நீங்கள் எந்த ஒரு வழிமுறைக்குள்ளே நீங்கள் பதிவு செய்ய போகிறீங்கன்றதை முதல்ல செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் முதன் முதலாக பதிவு செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் கீழே வந்து வழிமுறைகள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது தானே, அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் முழுமையான செயல்முறைகளும் தமிழ்லேயே கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அதை வந்து ஒவ்வொன்றா வாசித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் ஆன்லைன்லேயே அந்த 15 வாசித்து, சாரி 13 வழிமுறைகள் இருக்குது, அந்த 13 வழிமுறைகளையும் சரியாக வாசித்து அதில் கொடுக்கப்பட்டிருக்க மாதிரியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். ஏண்டா நீ அப்ளை பண்ணி காட்டுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இவ்வளோத்தையும் பதிவு செய்யணும்னு சொன்னால் இவ்வளோத்தையும் 15 உங்களுக்கு காட்டணும்னு சொன்னால் அப்படியுமே ஒரு மணித்தியால லென்த் வந்து வீடியோ போகும். அதனால தமிழில் தான் இருக்குது, உங்களுக்கு வந்து ஈஸி தான், அதை பார்த்து பார்த்தே நீங்கள் வாசித்து அதை வந்து பதிஞ்சு கொள்ள முடியும். உடனுக்குடனே ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும், அதனால் நீங்கள் வேகமாகவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள முடியும். அதனால் அந்த 13 வாசித்து நீங்கள் அதுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அப்படி இல்லை ஏதாவது மாற்றங்கள் அந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, இதுக்குள்ளே பதிய வந்து எனக்கு சரியாக வரையலன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நேரடியாகவே அந்த உங்களோட கிராம சேவகர் பிரிவுக்கோ இல்லாட்டி தேர்தல்கள் திணைக்களத்துக்கோ, உங்களோட மாவட்டத்தில் இருக்கிற தேர்தல்கள் திணைக்களத்துக்கோ நீங்கள் போய் அங்கே உங்களோட பேரை வந்து அங்கே உள்ள பதிவு செய்து கொள்ள முடியும். மே மாதம் 6 முதலே அங்கே போய் பதிவு செய்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் பதிவு செய்ய முடியாதான்னு சொல்லி கடுமையாக இளைஞனுடைய தேர்தல்கள் ஆணைக்குழுவால் இந்த விஷயம் வந்து இப்போ சொல்லப்பட்டிருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு தேர்தல்களையும் நாங்கள் வாக்களிக்கிறோன்றது மிக முக்கியமான விஷயம். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க, கட்டாயமாக போய் பதிவு செய்து அலட்சியப்படுத்தாதீங்க. இதை அலட்சியப்படுத்தினா பின்னாடி வேறு விதமான பிரச்சனைகளும் உருவாகலாம். ஒருவேளை சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு இலங்கைக்குள்ள பிரச்சனை வருமா இருந்தால் இந்த தேர்தல்கள் நீங்கள் ஓட்டுக்கு தகுதி பெற்றவரான்ற வரைக்கும் உங்களோட விசாரணைகள் வந்து அங்கே முன்னெடுக்கப்படும். அப்படியும் ஒரு பக்கம் இருக்குது, போலீஸாரால் அது எல்லாமே விசாரிக்கப்படும். விசாரிக்கப்படும் போது நீ எதுக்காக பதிவு செய்யாமல் இருக்கேன்னு சொல்லி ஒரு கேள்வி கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இது பயப்படுத்துறதுக்காக இல்லை, எல்லாருக்குமான ஒரு உரிமை, ஜனநாயக அடிப்படை உரிமை. அதனால் போய் முடிஞ்ச வரைக்கும் பதிவு செய்து வோட் பண்ணிடுங்க. ஸோ அது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் வோட் பண்ணிடுங்க. ஓகே, இதுதான் விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக அது இருந்திருக்கும்னு சொல்லி முழுமையான நம்புகிறேன். அப்படி இருந்தால் எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணுறங்க. ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துருங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து இங்கே தாராளமாக கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லலாம்.
யாராவது நான் பர்சனலாக கண்டெக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் பிகே கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொஃபைல் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஒன்று ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.